கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஆபக்குக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஆதியாகமம் 37 யோசேப்பு என்பவருக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்தார். அவர் உடன் பிறந்தவர்கள் எல்லோரும் அவனை வணங்கும்படியாக அந்த தரிசனம் இருந்தது. ஆனால் அதை கேட்ட சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவரை கொன்று போடலாம் என்று ஒரு குழிக்குள்ளே போட்டார்கள். தேவன் அவர்களிடமிருந்து யோசேப்பை தப்புவித்து எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார். அங்கே போத்திபா என்னும் தலைவன் வீட்டில் யோசேப்பு இருந்தார். ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அந்த தலைவன் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பை பார்த்து ஆசை வைத்த போத்திபாவின் மனைவி அவளின் வார்த்தைக்கு அவன் இணங்கவில்லை என்று கோபத்தில் அவன் மேல் வீண் பழியை சுமத்தி விட்டாள். அவள் கணவர் அதை நம்பி யோசேப்பை சிறைச்சாலையில் போடுவித்தான். யோசேப்போ கர்த்தருக்கு பயந்து பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டார். யோசேப்பு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும் என்று நம்பி காத்து கொண்டே இருந்தார். தேவனை ஒரு முறை கூட அவர் முறுமுறுக்கவில்லை, கேள்வியும் கேட்கவில்லை. குறித்த நேரம் வந்தவுடன் தேவன் அவரின் சிறையிருப்பை மாற்றி தேசத்திற்கே அதிபதியாக உயர்த்தினார். ஆதியாகமம் 41 யோசேப்பு தன் தரிசனத்தை பெற எத்தனை சோதனைகளை சகித்தார். முடிவு அவரை மேன்மைப்படுத்தியது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கலாம். அதற்கு மாறாக உங்க சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது பொய் சொல்லாது, நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமாய் ஆண்டவர் செய்வார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நீங்கள் ஒரு நேரத்தை குறித்து காத்திருப்பதை விட அவர் குறித்த நேரத்தில் வரும் என்றால் அதன் முடிவு மகிமையாயிருக்கும். விசுவாசித்தால் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.